हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்களில் அடுத்து நாம் பார்க்க போகிறது கல்கி டி சதாசிவம் அவர்கள். இவரை பற்றி ஒன்றும் அறிமுகமே தேவையில்லை. உலக பிரசித்தமான எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவோட துணைவர் கணவர் கல்கி சதாசிவம். இவாளுக்கு சொந்த ஊர் லால்குடி தாலுக்கா பக்கத்துலேருந்து மணக்காலை சேர்ந்தவா. மணக்காரில் தியாகராஜையர் அப்படின்னு இருந்தார். அவரோட புள்ள தான் சதாசிவம். இவர் ஸ்கூல் படிக்கிறதையே இந்த தேசாபிமானம் தேசப்பற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பல தேசியவாதிகளோட கதையெல்லாம் வவா சரித்திரத்தெல்லாம் விரும்பி படிக்கிறது. இதெல்லாம் பண்ணி பண்ணி இந்த சின்ன வயசுலேயே இது மனசில் பதிஞ்சதுனால அந்த தேசாபிமானம் தேசபக்தி ரொம்ப மிகுந்திருந்தது. அதுக்கு மேலே 1921 வருஷத்தில் கும்பகோணத்தில் மகாமகம் நடக்கிறதே பெரிய தேச பக்தரான சுப்பிரமணிய சிவா வந்திருந்தார். அங்கே மகாமத்தில் இப்போ பெரியவா பட்டீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது பெரியவாளை தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக சுப்பிரமணிய சிவா வந்திருந்தார். இந்த மகாமத்தை சாக்கிட்டு வந்திருந்தார். அப்போது கல்கி சதாசிவத்துக்கு அவரோட அறிமுகம் ஏற்பட்டது. அறிமுகம் ஏற்பட்டு அவரால் ஈர்க்கப்பட்டு சுப்பிரமணிய சிவாவோட ஒரு 6 மாதம் போல் அவருக்கு இருந்து பணிவிடையெல்லாம் செஞ்சுருக்கார். இப்படியெல்லாம் பண்ணினத்துனால ஒரு 20 வயசுக்கு முன்னிலேருந்தே ரொம்ப அந்த தேசிய இயக்கம் அந்த தேசியவாதத்தினால தேசிய இயக்கத்தெல்லாம் சேர்ந்து சுதந்திர இயக்கத்தெல்லாம் சேர்ந்து இப்படிலாம் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் வைசிர தண்டனைலாம் அனுபவிச்சு எல்லாம் பண்ணிக்க பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கிறவர் 1926 முதல் ஒரு சில வருஷம் பெங்களூரில் போய் காதி வஸ்திராலயத்தில் பணிபுரிஞ்சிருந்தார். ஏன்னா கதர் இயக்கம் அப்படி காந்தியெல்லாம் ஆரம்பித்தார் இல்லையா, அந்த கதர் இயக்கத்தில் இவெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கெடுத்திருந்திருக்கா. அப்படி இருந்தவர் இந்த பெங்களூரில் போய் இந்த காதி வஸ்திராலயத்தில் பணியெல்லாம் புரிஞ்சுன்னு எல்லாம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து ஆனந்த விகடனில் இந்த விளம்பர பிரிவோட ஒரு தலைவராக இருந்தார், ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ தான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அங்கே இருந்துட்டு அவரோட நெருங்கின தொடர்பு ஏற்பட்டது, பழக்கம்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி தனியாக வந்து கல்கிங்கிற பத்திரிகையை ஆரம்பிக்கிறது. சதாசிவமும் அவரோட சேர்ந்து கல்கியில் பணிபுரிய ஆரம்பித்தார். கல்கி ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான பத்திரிகையாக வரத்துக்கு இவரெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் கல்கி மறைஞ்சதுக்கப்புறம் அவரோட மறைவுக்கு அப்புறம் சதாசிவமே முழு பொறுப்போடு இந்த கல்கியை நடத்தின வந்தார். அதனால தான் அவருக்கு கல்கி சதாசிவம் அப்படின்னு பேர். அதுலேருந்தெல்லாம் ஆரம்பித்து அப்புறம் ராஜாஜியோட நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது இந்த குடும்பத்துக்கு. இப்படி 1954 ஆரம்பித்து ஒரு 25 வருஷம் போல் கல்கியில் இவர் முக்கிய பொறுப்பில் இருந்து அதை நடத்தினெல்லாம் வந்திருந்தார். அதுக்கப்புறம் ராஜாஜி மறைஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பத்திரிகை ஆசிரியர் பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொறுப்புலேருந்துலாம் எல்லாத்துலேயும் விலகி ஒரு அமைதியான சாந்தமான வாழ்க்கை, ஒரு ரிட்டையர்டு லைஃப் அப்படின்பாலே அது மாதிரி இருந்தால் இவரும் இவரோட மனைவியான எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவும்.
பெரிவாள்கிட்ட அசாத்திய பக்தி, மகாபெரிவாள்கிட்ட அசாத்திய பக்தி. எம்எஸ் அம்மாவோட பக்தியை பற்றி சொல்லி தேவையில்லை, சதாசிவ மாமாவோட பக்தியை பற்றி சொல்லி தேவையில்லை. இப்படி இருக்கிறவர் பெரிவாளை பற்றி சொல்கிறதே சதாசிவ மாமா எம்எஸ் அம்மா என்ன சொல்லுவா அப்படின்னா, சாட்சாத் கைலாசத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் நமக்காக வாக்கும் இப்படி ஒரு மனுஷ குடும்பத்தை தாங்கிட்டு நம்ம கண் முன்னால் வந்திருக்கார். சாட்சாத் அந்த கைலாச சங்கரன் வேறே இல்லை, காஞ்சியில் இருக்கிற இந்த சங்கரன் வேறே இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தார். பெரிவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி, முன்னமே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரிவாள்கிட்ட போய் உத்தரவு கேட்டுன்னு பண்ணுறது, பெரிவா பண்ணுன்னா பண்ணுறது, வேண்டான்னா வேண்டாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு சபலமே கிடையாது. அப்படி ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார். இவர் ஆரம்பத்தில் பார்த்தாக்க நல்ல சுருட்ட சுட்ட முடியா கிராப்பு, நல்ல ஜிப்பா இப்பெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு அப்படி ஒரு இருப்பர், தோற்றத்தோடு இருப்பர். அப்படி இருக்கிறவர் திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, சிகை வச்சுண்டு பஞ்சகஜம், எப்பொழுதுமே கதர் தான், கதராடை தான். என்ன அந்த கதர் இயக்கத்தெல்லாம் வந்து அந்த தேசியவாதியாக இருந்ததுனால கதர் தான் கட்டுறது. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு இவர் அந்த சுட்ட சுட்டையாக இருந்த முடியும் இந்த கிராப்பு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டோம், குடுமி வச்சுண்டு சிக்கை வச்சு ஊர்த சிக்கை வச்சுண்டு பஞ்சகஜம் கட்டிண்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஜிப்பாப்பா எப்போ பாரு ஜம்மனு திருப்புன்றோம், நெத்தியில் விபூதி, கழுத்தில் ஒரு ருத்ராட்ச மாலை, இப்படி தான் சிவப்பழமாக இருந்த பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும். இது எப்படி மாறித்து அப்படின்னா அதுதான் ஆச்சரியம். காரணம் பெரியவாழ்கிட்ட இருக்கிற பக்தி. இது மாதிரி எத்தனை பேர் மாறி இருக்கா தெரியுமோ, எப்படி இல்லாமல் ஒரே நாகரிகமாக இருந்தவா ஆடம்பரமாக இருந்தவாள்லாம் பெரியவாளோட அந்த பிரியம் ஏற்பட்டு பெரியவாழ்கிட்ட நமக்கு ஒரு கருணை வேணும், பெரியவா கருணையை சம்பாதிச்சுக்கணும், பெரியவா அனுகிறம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவாளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி இருக்கிறது. அப்படி என்னோடய வாழ்க்கையெல்லாம் எடுத்துட்டாலே அப்படி தான், ஏதோ ஆஃபீஸில் உத்தியோகமாக இருக்கிறதே விதவிதமாக இனிமேல் பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது, இனிமேல் அந்த தலைமுடிய உண்டு இல்லைன்னு அத்தனை என்னென்ன அலங்காரம் பண்ணிக்கிறோன்னு அலங்கோலம் பண்ணிண்டு இப்படி இல்லாதான் நீ இருந்தது. அப்படி இருக்கிறதே எப்போ பெரியவாளை பார்த்து நமக்கு நினைவு தெரிஞ்சு பெரியவாளை பார்த்து பெரியவாள்கிட்ட ஒரு பக்தி ஸ்ரத்தை ஏற்பட ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த லௌகீக ஆசை இந்த சரீர பிரஜையெல்லாம் அந்த பிரமையெல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இதெல்லாம் கண் கூட பார்க்கல நிதர்சனம். அதுவும் பிரதோஷ மாமாவோட தொடர்புலாம் ஏற்பட்டதுக்கப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கை மாறியிருக்கு அப்படின்னு இப்போ நினச்சி பார்க்குறதே ஆச்சரியமாக இருக்கு. எப்படி மாறணும் மாறினது கூட தெரியல, அப்படி மாறி அப்படி இருந்தது. திடீர்னு சிக்கை வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் உத்தியோகத்தெல்லாம் இப்போ விட்டதுக்கப்புறம் அந்த பேண்ட்டு சட்டையெல்லாம் பேண்ட்டெல்லாம் தொடரதே கிடையாது, சட்டை போட்டுக்கிறது ஒன்று மட்டும் இருக்குது, அது கூட மாமா சொல்லுவாள், அதுவும் வேண்டாமே அதுவும் வேண்டாமே அப்படின்னு. என்னமோ அந்த ஜானம் இன்னும் விடலை, அந்த ஒரு சங்கோஜம் விடலை. இப்படி இல்லாம் நம்ம வாழ்க்கை மாறுறது அப்படின்னா ஒரு வைதிக கோலத்துக்கு வருது அப்படின்னா இது எப்படி முடியும் அப்படின்னு, அது தெளிவான கிரம் குரு கிருபை. எக்ஸனே சதாசிவ மாமா அப்படி இருந்தவர், அதுவும் சொசைட்டி இல்லாவா எப்பேற்பட்ட பெரிய மனுஷாலோடெல்லாம் பழகி எப்படி இல்லாமல் இருந்திருக்கா, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்லேருந்து ஆரம்பித்து இவாளை தெரியாதவாளே கிடையாது, இவா வீட்டுக்கு வராதவாளே கிடையாது, இவா போகாத இடமே கிடையாது, அப்படிலாம் இருக்கிறவா திடுதுப்புன்னு வைதீக கோலத்துக்கு மாறினர் அப்படின்னா அது பெரியவாள்கிட்ட இருக்கிற பிரியத்தினால பெரியவா சந்தோஷப்படுறாப்புல நடந்துக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம ஏதோ நினச்சிட்டுருக்கோம் இப்படி எல்லாம் மாறிண்டா ஒரு இனிமேல் நம்ம கிராப்பை எப்போ எடுத்துகிட்டு சிகையெல்லாம் வச்சு நினச்சினா சொசைட்டியில் நம்மளை ஆஃபீஸில் பிரயாசம் பண்ணுவாளா, அத்தை பண்ணுவாள், அத்தை பண்ண, இதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் எங்களோட சொந்த வாழ்க்கையிலேருந்து எடுத்து பார்த்தா இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரி வைதிக கோலத்தில் இருக்கிறதே தான் நமக்கு எல்லா இடத்துலையும் மதிப்பு எவ்வளவு உயர்வாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தெரியும், நிதர்சனமாக பார்த்துருக்கோம். உலகம் முழுக்கலும் போயின்னு இருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட இந்த வைதிக கோலத்தை பார்த்து இந்த குடுமையை பார்த்து இதெல்லாம் பார்த்து எவ்வளவு மதிக்கிறா அப்படிங்கிறது தெரியுது.
அப்போ ஒரு குறையா இருக்கு, ஓ இவ்வளவு இதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் முன்னாலேயே பண்ணிட்டு இருக்கலாமோ அப்படின்னு கூட தோன்றும். இது எதுக்காக சரின்னு அப்படின்னா, நம்ம எல்லோருக்கும் அந்த ஒரு துணிவு வரணும், தைரியம் வரணும். அது எப்படி வரும்னு, பெரியவா அனுகிரகத்தினால தான் வரணும். பெரியவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணும், பெரியவாழ்கிட்ட பக்தி பக்தின்னு வெறுமனை பெரியவாளை வச்சுன்னு பூஜை பண்ணி பக்தி பண்ணினா மட்டும் போகாது, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வைத்திய கோலத்திலேருந்து சிகை வச்சுக்கிறதா இருக்கட்டும், கிரகஸ்தாளாக இருந்தால் சர்வாங்க சவரமாக இருக்கட்டும், கண்டபடி நம்மளாவே இனிமேல் செல்ஃப் ஷேவ் பண்ணிக்கிறது இல்லை, இதை மாதிரிலாம் ஒரு டிசிப்ளின் வச்சுட்டு திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம தினம் ஒரு சிவ பூஜை பண்ணுறது, இதை மாதிரி வழியில் சாப்பிடாத இருக்கிறது, குடும்பம் மட்டும் வழியில் அன்ன ஆகார நியமம் தான் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கடைபிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ண 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 பெரியவா அவ்வளவு சந்தோஷப்பட்டு நம்மக்கிட்டக்கு அப்படி ஒரு நெருக்கமாக பெரியவா நம்மளை வந்து அரவணைக்கிறான், அதை உணரலாம். அதுதான் சதாசிவ மாமா மாதிரி பெரிய மனுஷாலாம் புரிஞ்சின்றதுனால்தான் அப்படி தங்களோட உருவத்தை முதற்கொண்டும் வைதிக கோலத்தில் மாற்றிண்டா அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி சதாசிவம் மட்டும் இன்னொன்று என்னென்னா, பெரியவா சொன்ன காரியத்தை துணிஞ்சு செய்கிறதுல அப்படி ஒரு துணிவு தைரியம், பெரியவா என்ன சொல்கிறாளோ அதை மறு பேச்சே கிடையாது, கேள்வியே கிடையாது, பெரியவா சொல்லிட்டாலோ அவ்வளோதான், அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது, அதை அப்படியே பண்ணிடணும் அப்படின்னு அப்படி ஒரு துணிவு இதெல்லாம் இருந்தது. இவருக்கு 8 வயசாக இருக்கிறதே இவா கிராமத்துக்கு மணக்காலுக்கு பெரியவா பெயருக்கா, அப்போது இவ அப்பா தியாகராஜையர் பெரியவாளுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் பெரியவா அப்புறம் பிற்காலத்தில் கேட்குறா, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கோ, நீ சின்ன பையனாக இருந்த உங்கள் அப்பா நான் அங்கே மணக்கால் வந்திருக்கிறதே பாத பூஜை பண்ணேன் இதெல்லாம். அப்படி இருக்கிற சதாசிவ மாமாவுக்கு அவள் அப்பாவை பற்றி சொல்கிறா, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப எங்கிட்ட பிரியம், நான் வந்திருக்கிறதே பாத பூஜையெல்லாம் பண்ணார், அதே மாதிரி கைங்கரியம் பண்ணுறதில் ரொம்ப ஈடுபாடு உண்டு, அதுவும் வேத வித்துக்களுக்கு சன்னியாசிகளுக்கு யதிகளுக்கு இவாளுக்கெல்லாம் உபகாரம் பண்ணுறதுல உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிரியம், அதே மாதிரி நீனும் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த வேத பாடசாலைக்கெல்லாம் இவாள்லாம் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா அப்படின்னு, அதோ ராஜா வேத பாடசாலைக்கெல்லாம் எம்எஸ்எம்மாலாம் எந்த அவார்டு வந்தாலும் என்ன ஒரு பெரிய விஷயம் அவாளுக்கு வந்தாலும் அது அத்தனையும் பெரியவாளுக்கு பிரீத்தியான இந்த பாடசாலை கொடுக்கறது அதை பண்ணுறது இது இப்படியே தான் பண்ணியிருந்திருக்கா அப்படின்னு தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா மகசேசே அவார்டு அப்படிங்கிறது எம்எஸ்எம்மாவுக்கு வந்தது, அதில் 1/3 கும்பகோணம் ராஜா வேத பாடசாலைக்கு கொடுத்தா. இது சதாசிவ மாமா பண்ணின ஒரு பெரிய உபகாரம். இப்படி பல விதத்தில் பல தர்ம காரியங்களுக்கு அவள் பண்ணியிருக்கா, அது கணக்கு வழக்கு கிடையாது, அப்படி பண்ணியிருக்கா. அப்படி இருக்கிற சதாசிவத்தை பற்றி ஒரு பக்தர்கிட்ட பெரியவா சொல்கிறா, எல்லாரும் சதாசிவத்தை போஜராஜன் மாதிரி போஜ அதாவது அக்ஷர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜன் அப்படின்னு சொல்வார், வாரி வழங்கினாராம் ஒரு கவிஞர்களுக்கெல்லாம் புலவர்களுக்கெல்லாம் எப்படின்னார், அவள் என்ன கவிதை எழுதுக்கணும் அதில் எத்தனை அக்ஷரம் இருக்கோ ஒரு அக்ஷரத்துக்கும் 1,00,000 பவுன் அப்படின்னு போஜராஜன் அப்படி தானம் பண்ணுறதுக்கு போஜராஜனே சொல்லுவா. அதைத்தான் சதாசிவத்தை எல்லாரும் சொல்கிறா, போஜராஜன் மாதிரி கொடுக்குறா வாரி கொடுக்குறா வாரி கொடுக்கான்னு. எனக்கு என்னமோ சதாசிவத்தை பார்த்தா போஜராஜனை விட வசத்தியாக தோன்றுறது அப்படின்னு பெரியவா சொல்கிறார். ஏன் அப்படின்னா, போஜராஜனை கொடுத்தார், ஆனால் அவர் சக்கரவர்த்தியாக இருந்தார், அவர் ராஜாவாக இருந்ததுனால கஜானாலையெல்லாம் நிரம்பி இருந்தது, அள்ளி அள்ளி கொடுத்தார், ஆனால் நிறையா இருந்தது ராஜாவாக இருந்தால் இருந்தது கையில் போஜராஜன் எல்லாரும் கொடுத்தான், ஆனால் சதாசிவம் என்னென்ன அடுத்தவாளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே கையில் இருக்க பண்ணிக்கிறார். இவர் வருமானம் ஈட்டுறதே எதுக்காகன்னர், அடுத்த வாளுக்கு தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இவர் ஒன்றும் கையில் ஒன்றும் வச்சுக்கல, எது வந்தாலும் அப்படியே அதில் கொடுத்துருந்தானால போஜனை விட உயர்வு அப்படின்னு சதாசிவத்தை பற்றி தெரிவா சொல்லியிருக்கா. அப்படின்னா இவரோட உதார குணம் தெரிகிறது, இவாளோட அந்த தர்ம சிந்தனை தெரிகிறது, ஒரு அவளோட அந்த நல்ல எண்ணங்கள்லாம் தெரியுது. அப்படி இருக்கிற அந்த சதாசிவ மாமா கைங்கிடம் இந்த சதாசிவத்துக்கு இன்னும் பெரியவா இந்த தம்பதிகளுக்கு எம்எஸ்எம்மா சதாசிவ மாமாக்கு எப்படி அனுகிரகம் பண்ணிக்காங்கிறதும் சுவாரஸ்யமான விஷயம், அதையும் தொடர்ந்து பார்க்கலாம்.